ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம குரூப் டூவில் வந்து பாஸ் ஆகிடலாம். எல்லாமே வந்து படிக்காதீங்க, என்ன தேவையோ அதை மட்டும் படிங்க. இன்னும் நம்ம கரெக்டாக எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் ஒரு 10 நாள் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெஸ்ட் விட்டுடலாம். அப்போ ரெஸ்ட் விட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 நாள் வச்சுக்கோங்க. எத்தனை நாள்? ஒரு 35 நாள். இந்த 35 நாளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போயே நம்ம வந்து என்ன பண்ணணும், ஷெடியூல் வந்து போடணும். இப்போயே நீங்கள் ஷெடியூல் போட்டால் தான் என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்ம வந்து ஒரு 4 டைம் போகிறதுக்குள்ளே ஒரு 4 டைம் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம அடிச்சிடலாம் குரூப் டூ. ஓகேவா? ஒரு 150 to 160 போட்டோம்னாலே, ஏன்னா குரூப் டூ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஒரு 160+ மேலே போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழும் மேக்ஸும் சரியா, ஃபஸ்ட்டு தமிழ் படிக்கணும், டெய்லியும் மேக்ஸ் படிக்கணும். இது ரெண்டும் நீங்கள் சைட் பை சைட் படிச்சுட்டே இருக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க? பத்து மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா காலையில் 4 மணி நேரம், சாயந்தரம் 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறது, வேறு வெளியில் காலையில் எழுந்து 4 மணி நேரம் படிச்சுதான் ஆகணும். அப்புறம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் காலையில் 4 மணி நேரம் படிச்சுதான் ஆகணும். ஈவினிங் வந்து என்ன பண்ணுறீங்க, 4 மணி நேரம் படிச்சுதான் ஆகணும். எப்போ டைம் கிடைக்குதோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குரூப் டூ இப்போ விட்டால் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எப்போ இனிமேட்டு குரூப் டூ வரும் அப்படின்னு. அதுக்காக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழும் மேக்ஸும் வந்து படிக்கணும். நமக்கு கொஷின் எங்கேருந்து, நம்ம படிச்சுட்டு போய் எழுதுறது என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸும் மட்டும் தான். மேக்ஸு நம்ம நிறையா சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாடல் வச்சு மேக்ஸ் 23 வந்து போட்டலாம். ஓகேவா? அடுத்தது தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம படித்தது மட்டும்தான் வரும். 6th to 10th ஃபஸ்ட்டு புது புக்கும் பழைய புக்கும் நல்லா படிச்சுருங்க. நியூ அண்ட் ஓல்டு சரியா, நியூ அண்ட் ஓல்டு டெய்லியும் ஒரு நாள் 6th, ஒரு நாள் 7th, ஒரு நாள் 8th, ஒரு நாள் 9th, ஒரு நாள் 10th. புது புக்கு பழைய புக்கு ரிவிஷன் தானே, எல்லாமே ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. குரூப் 4 ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் போகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 4 டைம் ஆகுது இந்த 35 நாளுக்குள்ளே டெய்லியும் ஷெடியூல் போட்டு ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் விட்டால் தான் என்ன பண்ண முடியும், தமிழில் 90+ 92+ வந்து போட முடியும் சரியா. அதே மாதிரி மேக்ஸும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியும் டூ ஹவர்ஸ் தமிழ் 2 ஹவர்ஸ் படிக்கணும், மேக்ஸ் 2 ஹவர்ஸ் படிக்கணும் சரியா. மேக்ஸ் டெய்லியும் 2 ஹவர்ஸ், டெய்லியும் ஒரு டாபிக் எடுங்க, இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக ஒரு 10 டாபிக், தனி வட்டி, கூட்டு வட்டி, எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், சுருக்குக, வேலை நேரம் மற்றும் வேலை, மென்சுரேஷன்லேருந்து 2 கணக்கு வரும். இம்பார்ட்டனாக ஒரு 10 டாபிக் மேக்ஸில் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. படிக்காதவங்களாக இருந்தால் ஒரு 10 டாபிக், படித்தவங்களாக இருந்தால் டெய்லி எல்லாமே ஒரு டாபிக் வந்து கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க சரியா. அப்போ தமிழும் மேக்ஸும் என்ன பண்ணுறீங்க, ஒரு டெய்லியும் தமிழில் 2 ஹவர்ஸ் ரிவிஷன் பண்ணுறீங்க, மேக்ஸில் 2 ஹவர்ஸ் ரிவிஷன் பண்ணுறீங்க சரியா. அப்போ 4 ஹவர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டெய்லியும் தமிழுக்கு ஜிகேவும் ஜிகேக்கும் நீங்கள் ஒதுக்கிடணும் சரியா. இப்போ என்ன பண்ணுறீங்க, காலையில் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒரு 4 ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, தமிழ் மேக்ஸும் பார்த்துறீங்க. நைட்டு வந்தீங்க அப்படின்னா நைட்டு வேலைக்கு போயிட்டு இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நைட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, நைட்டு ஒரு 4 ஹவர்ஸ் என்ன பண்ணுறீங்க, ஜிகே வந்து ஸ்டடி பண்ணணும் சரியா. ஜிகே வந்து ஸ்டடி பண்ணணும். ஜிகேயில் என்னென்ன படிக்கலாம் சரியா, எல்லாமே படிக்க முடியாது நம்மளால். அதனால என்னென்ன படிக்கலாம் அப்படின்னா, ஈஸியான டாபிக் மட்டும் நம்ம எடுத்து படிக்கலாம். மார்க் எதுலேருந்து அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிட்டி சரியா. பாலிட்டி ஸ்கூல் புக்கே படிங்க. பாலிட்டி 6th to 12th பாலிட்டி என்ன பண்ணுறீங்க, படித்து முடிச்சுருங்க. எத்தனை டைம் நீங்கள் ரிவிஷன் ஒன்று போகிறதுக்குள்ளே 4 டைம் ரிவிஷன் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெமரைஸில் நிற்கும். வேறு வழியே கிடையாது, படித்து தான் ஆகணும். நம்ம குரூப் டூவில் போய் ஆகணும் அப்படின்னா படித்து தான் ஆகணும். தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர் தான் யார், பண்டிதராமாவை. நீங்களே பார்த்துருப்பீங்க, 9th படிச்சிருப்பீங்க கல்வி. அடுத்தது செகண்ட் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் எயிட்டும் அதுக்கப்புறம் ஐஎன்எம்மும். யூனிட் 8 படித்தா ஐஎன்எம் படித்த மாதிரி, ஐஎன்எம் படித்த யூனிட் 8 படித்த மாதிரி. யூனிட் 8 கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா படிக்க முடியும். இது ரெண்டும் வந்து படிக்கிறீங்க சரியா. இப்போ பாலிட்டியில் ஒரு 12 கொஷின் கேட்குறாங்கன்னா ஒரு 10 கொஷின் நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து படிங்க. அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் எத்தனை டைம் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அத்தனை டைம் தான் நமக்கு வந்து இருக்குது சரியா. அடுத்தது யூனிட் 8 ஐஎன்எம்மும் வந்து, ஐஎன்எம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ஒரு 10-15 லெசன் தான் இருக்கும் ஐஎன்எம்ல. அந்த 15 லெசன் படிச்சிங்கன்னா ஐஎன்எம் முடிஞ்சிச்சு. யூனிட் 8 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தலைவர்கள் பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் சங்ககாலம் கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா யூனிட் 8 வந்து ஓவர் ஆயிரும் சரியா. அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். இந்த 4 மணி நேரத்தில் 1st to 4 hoursல நீங்கள் தமிழ் மேக்ஸ் படிக்கணும். அடுத்தது இந்த 4 மணி நேரத்தில் என்ன பண்ணால் ஜிகே வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். 4 மணி நேரம் டெய்லியும் ஜிகே, 4 மணி நேரம் ஜிகே, 4 மணி நேரம் நீங்கள் வந்து என்ன பண்ணும் தமிழ் மேக்ஸ் போட்டிங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக நம்ம குரூப் 2 அச்சீவ் பண்ணிடலாம். இந்த ஸ்டடி பிளான் இதை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். 1 வாரத்துக்கு ஸ்டடி பிளான் பண்ணுங்கள். ஓகே, இந்த வாரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 சப்ஜெக்ட் நம்ம வந்து முடிச்சிடணும். ஐஎன்எம் பாலிட்டி ஒரு 2 டைம் ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு திருப்தி வந்து கிடைக்கணும். ஏன்னா நமக்கு நாட்கள் வந்து குறைவாக இருக்குது, அதனால நம்ம குறைவான நாட்களில் நம்ம எப்படி வந்து நம்ம ஈஸியாக நம்ம படிச்சுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். இது படிச்சுருங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட் பிடிக்குதோ அந்த இன்ஸ்டியூட்டில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கரண்ட்டாக ஃபஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமி வந்து ஃபாலோ பண்ணுறேன், ஏன்னா டக்குன்னு லாஸ்ட் டைமில் நமக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒன்லைன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கரண்ட் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு படித்தா தான் நம்மளால் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போன முடியும். சரி, கரண்ட் ஹவர்ஸ் என்னன்னு தெரியாமல் போகிறதுக்கு, ஓ இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா ஓரளவுக்கு நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடலாம். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜீரோ கரண்ட் ஹவர்ஸ் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து விட்டுருந்தாங்க, அதனால சரி அதை மட்டும் படிச்சு போகலாம். அதுவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நிறையா எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜீரோ கரண்ட் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன அப்படின்னா, செய்திகளில் முதல் முறை, அப்புறம் அரசியல் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, செய்திகள் இடம்பெற்ற திட்டங்கள் தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதத்தில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, இந்த மாதத்தில் எக்கனாமிக்ஸில் என்ன நடந்துச்சு பாருங்கள், இந்த மாதத்தில் சுற்றுச்சூழலில் என்ன நடந்துச்சு, இந்த மாதத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்தில் என்ன நடந்துச்சு இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் சர்வதேச தொடர்புகள், இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்க. அப்படி இந்த மாதிரி தனித்தனியாக நமக்கு பிரித்து கொடுக்கும்போது ஓரளவுக்கு, ஓ மே மாதத்தில் இந்த பொருளாதாரத்தில் இது படித்தோம்ல, சுற்றுச்சூழலில் இது படித்தோம், ஸ்கீம்ஸ்லாம் இது கொண்டு இது இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஏப்ரலில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். விருதுகள் ப்ரைஸ்லாம் தனியாகவே கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அட்லீஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு போனால, என்னன்னே தெரியாமல் போகிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு போனால் தான் நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் குறியீடுகள், அப்புறம் செய்திகளில் இடம்பெற்ற குழு, அந்த மாதிரி சொல்லி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த மாதத்தில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கரண்ட் ஹவர்ஸுமே ஒரு அஞ்சு டைம் ஆறு டைம் ரிவிஷன் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அடிக்க முடியும். அப்போ இப்போ இதுலேருந்தே நம்ம என்ன பண்ணுவோம், ஷெடியூலில் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறீங்க, பாலிட்டி யூனிடேட் ஐஎன்எம் கரண்ட் ஹவர்ஸ் இது நாலு ஃபோர் ஹவர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, டெய்லி ஃபோர் ஹவர்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க. தமிழ் மேக்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபோர் ஹவர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறீங்க, வேறு வழியே கிடையாது. குரூப் டூ அடிக்கணும் அப்படின்னா டெய்லியும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ரிவிஷன் பண்ணுறீங்க. ஃபோர் ஹவர்ஸ்ன்றத 10 hours வச்சுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக படிக்கிறது நல்லா உங்கள் மனசாச்சு தொட்டு தருங்க. ஒரு நாளைக்கு இருக்க டைம் வந்து அடுத்த நாளைக்கு வந்து கிடைக்காது. இன்றைக்கி நல்லா படிப்போம், நாளைக்கு திடீர்னு பார்த்தா அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப லேக் ஆகிடுவோம். ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், நல்லா ஏஞ்சி எல்லாமே படிப்போம், அடுத்த நாள் வந்து இருக்காது. அதனால் நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ படிக்க முடியுதோ அவ்வளோ அவ்வளோ நம்ம என்ன பண்ணுறோம், அன்னாடி டெய்லே ஃபினிஷ் பண்ண நம்ம வந்து முடிச்சிடணும். ப்ராப்பராக ஷெடியூல் போட்டு படித்தா தான் இந்த 35 நாளில் படிக்க முடியும். லாஸ்ட்டு 10 நாள் டிவிஷன் விட்டு ஏதாவது டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி எங்கேயாவது அகாடமி இல்லை யூடியூப்பில் ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எழுதி மார்க் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஓகே, இவ்வளோ மார்க் வருது, நம்ம இன்னும் எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அந்த 10 நாளில் வேணால் நம்ம எக்கனாமிக்ஸும் ஜாக்ரஃபி ஏதாவது இம்பார்ட்டன் வந்து பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது மட்டும் இல்லாமல் டெய்லி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கணும்பா, கண்டிப்பாக இது முக்கியம். டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு மணி நேரம் பார்க்கணும், இது இல்லாமல் அப்படி பார்த்தா மட்டும் தான் ப்ரீவியஸ் இயர் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடிக்க முடியும். நம்ம ஸ்ட்ராங்காகுது தமிழ் மேக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த 4 subjects ஸ்ட்ராங் ஆகிட்டு போனோம் அப்படின்னாலே கரண்ட் ஹவர்ஸ் ஸ்ட்ராங் ஆகிருந்தோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்ம வந்து மார்க் போட்டலாம். ஓகேவா? ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.